சொந்தங்கள் நம்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். நம்ம இன்சூரன்ஸ் எப்போ வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, எப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம், எப்போ நம்ம கிளைம் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா, போதைப்பொருள் பயன்படுத்திட்டு அல்லது மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டினா நமக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது. சீட் பெல்ட் போடாமல் ஹெல்மெட் போடாமல் போனோம்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ராங் ரூட், ஒன் வே, ஒரு வழி பாதையில் நம்ம போனோம்னா நமக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ், சாலை விதியை நம்ம கரெக்டாக கடைபிடிக்கலைன்னா நமக்கு இன்சூரன்ஸ் கிளைம் நம்ம கம்பெனி கொடுக்காம மறுக்கலாம், கிளைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலையெல்லாம் நீங்கள் கவனமாக இருங்க, டிராஃபிக் ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, ஒரு வழி பாதை அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அந்த ரூல்ஸ் எல்லாம். அப்போ தான் நம்ம வந்துட்டு இன்சூரன்ஸ் நம்ம கரெக்டாக வந்து கிளைம் வாங்க முடியுங்க. சரிங்க, ஒரு சில வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளில் சில பேர் ஆன்லைனில் போடுறாங்க, இப்போ நிறைய ஃப்ராட் நடக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்டுக்கிட்ட இன்சூரன்ஸ் போடுங்க, தயவுசெய்து ஆன்லைனில் இன்சூரன்ஸ் போட வேண்டாம். இப்போ டிவியில் கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸ் வந்துச்சு, பிடிஎஃபில் எடிட் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டுறது போட்டு எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ராடு பாலிசியாக அது வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்டுக்கிட்ட இன்சூரன்ஸ் போடுங்கள்.